வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மிளகாய்த்தல், 2 தக்காளி, 2 பல்பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, நல்லெண்ணெய், கடுகுலந்தம் பருப்பு. ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தல், வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை, சட்னி தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வடைச்சட்டில சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் வந்து இந்த சட்னி நிறைய ஊற்றிக்கோங்க, லட்டிக்கு ரொம்ப காரமாக இருக்கும். எண்ணெய் காய்ந்தது கொஞ்சமாக கலந்து கடுகு வெடிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சட்னியில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்து அரைக்க போகிறோம், வேற வதக்கி தான் அரைக்க போகிறோம், வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் சட்னி. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பார்த்து மறுபடி நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க சட்னி. சட்னி ரெடி ஆயிடுச்சு, இப்போ தயாரிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து வெங்காய சட்னி வந்து வெங்காயம் அரைச்சு தான் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.